கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அற்புதம் நடந்தால் தேவன் செயல்படுகிறது என்ற அர்த்தமா? வேதத்துல இந்த மிரக்கல், மிரக்கல் என்று சொன்னா தேவன் நேரடியாக செயல்படுவது, அந்த பூவி இழுப்பு அந்த சக்தி எல்லாம் தாண்டி தேவன் நேரடியாக செயல்படுவதான் வந்து இந்த மிரக்கல் அல்லது அற்புதம் என்று சொல்லும். அப்போ இது அப்போஸ்தலர்களை வந்து தொடர்ந்து வந்தது. காரணம் என்ன? அது தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், அவருடைய செய்தி வந்து தேவனுடைய செய்தி என்று உறுதிப்படுத்தும்படி என்று மார்க்கில் நம்மளால் பார்க்க முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:43-5:12, மத்தாயி 10:1. இன்னைக்கு எல்லா நபர்களும் வந்து அதே காரணத்தால் வந்து உறுதிப்படுத்தும்படி இந்த அற்புதங்கள் நடக்க வேண்டும், மிரக்கல்ஸ் நடக்க வேண்டும் என்று நினைக்கிற நபர்கள் தான் நாம் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் ஒரு சிலங்களில் வந்து இது நடைபெறுகிறது. ஆனால் இந்த அற்புதங்கள் வந்து, மிரக்கல் வந்து ஒருபோதும் தேவன் செயல்படுகிறார் என்று அது நமக்கு எடுத்து சொல்லாது. காரணம், இந்த உலகத்தில் ஏராளமான கள்ள போதகர்கள் வந்து தவறான அற்புதங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னால், அவருடைய வார்த்தையை கொஞ்சம் பார்ப்போம். மத்தாயி 7:22-23 வரை, அந்நாளில் ஏராளமான நபர்கள் என்னோடு, கர்த்தாவே கர்த்தாவே, உங்கள் நாமத்திலே நாங்கள் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நாங்கள் பிசாசுக்களை வந்து விரட்டினோம், உம்முடைய நாமத்திலே வந்து அநேக அற்புதங்கள் செஞ்சோம் என்று அவர் சொல்வார்கள். 23 என்ன சொல்றது? நான் அவர்களிடத்துல இவ்வாறு சொல்லுவேன், உங்களை நான் ஒருபோதும் அறியேன், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அங்க சொல்லியிருக்கிறது. அந்த அக்கிரமக்காரர் என்று சொன்னால் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற நபர்கள் என்றுதான் அதுக்கு அர்த்தம். மத்தாயி 24:24 என்ன சொல்லியிருக்கிறது? அதாவது கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள், அவர் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். என்ன, தெரிந்து கொண்ட நபர்களை கூட என்ன தவறான வழியில திசை திருப்பும்படி இவர்கள் இதெல்லாம் செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 Corinthians 11:13, அதனுடைய 13-14 வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்லியிருக்கு? இப்பேற்பட்ட மனிதர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், அதாவது ஏமாற்றுகிற வேலைக்காரர்கள், அவர்களை வந்து கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர் என்று மறைமுகமாக சொல்லுகிற நபர்கள். அதாவது 14, நோ வண்டர் ஃபார் ஈவன் சேட்டன், அதாவது பிசாசன் கூட, அதாவது வெளிச்ச ஒளியின் தூதனாக வந்து அவர் வந்து வெளிப்பட்டு இருக்கிறார், தன்னே வந்து மறைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்கிறது. அப்போ இந்த வேதம் வந்து நம்மளை வந்து என்ன தெரியுமா, இந்த தவறான மிரக்கல் செய்கிற நபர்களை குறித்து எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மிரக்கல்ஸ் வந்து நடைபெறலாம், ஆனால் அது தேவனிலிருந்து அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனிலிருந்து அல்ல என்று சொன்னால் அது வந்து யாரிலிருந்து வரணும்? பிசாசினிடத்திலிருந்து வர வேண்டும். சமீபத்தில் ஒரு நபர் என்ன, கேரளாவிலேருந்து கூப்பிட்டான். யூடியூப் சேனலெல்லாம் பார்த்து கூப்பிட்டு, சார் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இப்போ இருக்கிற சபைகள் எல்லாம் வந்து புதிய ஏற்பாடு கிறிஸ்துமயமான சபை இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவர் சொன்ன என்ன தெரியுமா, அற்புத நோய் குணமாகும் அந்த வரத்தில் வந்து நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு, மிராக்குலஸ் ஹீலிங் அதில் நான் நம்புகிறேன். ஓகே, அதுக்கு என்னன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்ன தெரியுமா, நான் வந்து ஏராளமான கொரோனா நோய் பாதித்த நபர்களோடு நான் வந்து ஆம்புலன்ஸில் அங்கே இங்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே டாக்டர்ஸ் வந்து முட்டங்காலை போட்டு ஜபிக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு. ஓகே, அதுக்கு என்ன, நீ இப்போ வந்து ஆம்புலன்ஸில் நீ ஜபிக்கிறேன்னு சொன்னேன், நீ இப்போ ஆம்புலன்ஸில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிட்டுருக்கு, எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போனோம், ஜபிச்சா போதுமல்ல, அற்புதமாக விடுதலை கொடுக்குமல்ல, அப்படி இருந்தால் அற்புதமாக கொரோனா நோய் போனதா? இந்த ஆள் தடுமாறி என்னென்னமோ பேசிட்டு இது பேர்பட்ட மதிகேடர்கள் மூடர்கள் இருக்குது என்றது உண்மைதான். அப்போது இனி வந்து இந்த தவறான மிரக்கல்ஸ் என்ன என்று நம்ம பார்ப்போம். ஞாபகத்தில் வைங்க, மிரக்கல்ஸ் வந்து ஒருபோதும் தேவன் செயல்படுகிறார் என்று நமக்கு நிரூபிக்காது. என்ன காரணம்? வேதத்திலே வந்து
இந்த பிசாசுக்கள் செய்கிற சாத்தான் செய்கிற ஏராளமான அந்த மிரக்கிள்ஸை கொடுத்து சொல்லியிருக்குது. ஏன்னா சாத்தான் வந்து அது ஒளியின் தூதனாக அவர் வந்து 2 Corinthians 11:14 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அவர் வந்து நன்றாக பிசாசு எப்படி தெரியுமா, ஒரு நல்ல மனிதனாக நல்ல நபராக வந்து மற்ற நபர்கள் முன்னாடியே எடுத்து காட்டி, ஆனால் அவன் வந்து ஏமாற்றுகிற நபர் என்று யோவான் 8:43 2 Corinthians 11:3 நம்மளால் பார்க்க முடியும். இவருக்கும் வந்து மக்களை வந்து திசை திருப்பும்படி தவறான மார்க்கத்தில் கொண்டு போய் செல்லும்படி ஒரு சில அற்புதங்கள்லாம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் அற்புதம் என்ன தெரியாம செஞ்சது, ஒரு மிருகத்தை பேச வச்சது, ஒரு பாம்பை வந்து சர்ப்பத்தை வந்து பேச வச்சது. அது சாதாரணமாக வந்து மிருகங்கள் விலங்குகள் பேசாது. ஆனால் வந்து என்ன தெரியுமா, இந்த பிசாசானவன் பாம்பை பேச வச்சது, பாம்போடு சேர்ந்து அவன் பேசினது, அது பெரிய ஒரு மிரக்கல் தான். அது நடக்காத ஒரு காரியம் அவன் நடத்தி காட்டினான். பரவனுடைய அரண்மனையில் அந்த ஆரோன் வந்து தன்னுடைய வடியை போட்ட பொழுது அது பாம்பாயிடுச்சு. ஆனால் அங்கு இருக்கிற 10 மந்திரவாதிகளும் அவர்களுடைய அந்த வடியை அங்கே போட்ட உடனே அதுவும் பாம்பாயிடுச்சு என்று யாத்திராகம 7:10-11 உள்ள வசனங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அவர் வந்து பில்லிசூன்யக்காரர், அவர் போட்ட அவருடைய வடியும் வந்து பாம்பாயிடுச்சு. அப்போ பிசாசனால் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். அப்போது ஒரு மிரக்கல் நடந்தால் அதுக்கு என்ன அர்த்தம், தேவன் செயல்படுதுன்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் கடைசியில் வந்து ஆரோனுடைய அந்த வடி பாம்பான அந்த பாம்பு வந்து இந்த 10 பாம்புகளையும் வந்து பிள்ளுங்கி விட்டார். அது தேவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், பிசாசு வல்லமை உள்ளவன், ஆனால் நம்முடைய தேவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இங்கே கள்ள போதகர்கள் வந்து அதிசயங்கள் அடையாளங்கள் எல்லாம் செஞ்சது எப்படி என்று நமக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8:9-11 வசனங்கள் நம்மளால் பார்க்க முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8 அதிகாரம் அதில் 9:11 வசனங்கள் நம்மளால் பார்த்தால் போதும். அங்கே வந்து சிமியோன் என்று சொன்ன, சைமன் என்று சொன்ன ஒருத்தர் இருந்தார். அவர் மேஜிக்கு பண்ணி கொண்டிருந்தார் அங்கே எங்கே சமரியாவில். ஜனங்கள் எல்லாம் வந்து அதாவது ஆச்சரியப்பட வைத்த ஒரு நபர். ஆனால் இவன் வந்து பெரிய ஒரு ஆள் என்று இவர் வந்து எல்லா இடத்துலையும் சொன்னான். ஆனால் இந்த நபர்கள் வந்து ஜனங்கள் என்ன தெரியுமா, எல்லாரும் என்ன சொன்ன தெரியுமா, இந்த மனிதன் தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்று இதெல்லாம் செய்கிறான் என்று அவர்கள் சொன்னார். அவர்களுக்கு வந்து இந்த இந்த மனிதனுக்கு அவர் வந்து அவருடைய கவனத்தை செலுத்தி, காரணம் தெரியுமா, இவரெல்லாம் இந்த மேஜிக்கை வைத்து இந்த தந்திரத்தை வைத்து இவன் வந்து அவரை வந்து என்ன ஆச்சரியப்படுத்தி வைத்திருந்த ஒரு நபர். அது வந்து பிசாசனுடைய வேலை என்று நம்மளால் புரிந்து கொள்ள வேண்டும். அதாங்க நீங்கள் பார்த்தா போதும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8:9-11 நீங்கள் வந்து படித்து பாருங்கள், அது வந்து சரியாக நம்மளுக்கு தெரியும். 2 Thessalonians 2:8-9 அந்தி கிறிஸ்துவம் வந்து என்ன தெரியுமா, தவறான அதிசயங்கள் செய்யும் என்று அந்த 2 Thessalonians 2:8-9 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொடுத்து கொஞ்சம் படித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அந்த மிருகம் வந்து வானத்திலிருந்து நெருப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் செய்ய வெளிப்படுத்தின விசேஷம் 13:13 ஏராளமான வெளி பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்யும் என்று சொல்லி அங்கே அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. வானத்திலிருந்து நெருப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு சக்தி அவனுக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த அற்புதங்களை வந்து தேவனுடைய பிரசன்னம்தான் இந்த அற்புதங்கள் என்று சொல்லி தேடுகிறதனுடைய ஆபத்து என்னவென்று நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அற்புதம் நடந்தால் உடனே வந்து என்ன தெரியுமா, ஜனங்கள் என்ன செய்கிறது, ஐயோ தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்குன்னு சொல்லி, அப்படியெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவை தான் பார்க்க வேண்டும், அற்புதங்களிலேயோ அடையாளங்களிலோ இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, அவர் வந்து சரி ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஜெபம் பண்ணலாம், ஆனால் நடக்குமா என்று தான் சந்தேகம். நடந்தால் நல்லது, ஆனால் நடக்க மாட்டேன். ஆனால் நடக்காவிட்டாலும் வந்து என்ன தெரியுமா, நம்மளுடைய கவனம் வந்து எல்லாம் வந்து இந்த அற்புதம் அடையாளத்தில் தான் போயிட்டு இருக்கு. யூத மக்களுக்கும் அதுதான் நடந்தது. ஏன்னா அடையாளங்களும் அற்புதங்களும் தேடினது யாரு, யூத மக்கள். புறஜாதிகள் தேடவில்லை. ஆனால் எவ்வளோ அற்புதங்கள் அடையாளம் செஞ்சு அவங்க வந்து நம்பவும் கிடையாது. அது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் வந்து கர்த்தரை வந்து மையமாய் வைத்து கர்த்தருக்கு தான் வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்தாமல் இருந்தால் இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் தேடியெல்லாம் போய் நாம் அந்த ஆபத்தில் ஏற்படும் என்றதில் சந்தேகம் கிடையாது. 2 Timothy 4:3 பவுல் என்ன சொல்ல தெரியுமா, அதாவது ஒரு காலம் திமோத்தேயு இடத்த சொல்றது, ஒரு காலம் வரப்போகிறது, ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச காரியங்கள் காதுக்கு இன்பமான காரியங்கள் கேட்குற ஒரு நேரம் வரும் என்று அவர் 2 Timothy 4:3 சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 Johannes 4:1-3 வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, அருமையானவர்களே பிரியமானவர்களே,
நீங்கள் எல்லாம் ஆவியை நம்பாதே, அது யார் இடத்திலிருந்து வருகிறது என்று சோதித்து பார்க்க வேண்டும். அந்த ஆவின்னு சொன்னா மனிதர்கள். அவர் ஒரு போதனையை எடுத்துக்கொண்டு வந்தால் இது யார் இடத்தில் இருந்து வருகிறது என்ற ஒரு கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே யோவான் எடுத்து சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த எதிரியானவன், சுவிசேஷத்துக்கு விரோதியானவன், அவன் வந்து ஏமாற்ற பார்க்கிறார். என்ன, இந்த கள்ள போதகர்கள் வந்து சபையை வந்து ஏமாற்ற பார்க்கிறார். அதனால இப்பேற்பட்ட கள்ள அடையாளங்களும் அற்புதங்களும் செய்கிற நபர்களை வந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று அங்கே யோவான் எச்சரிக்கை விட்டுகிறார். அப்போ அது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஒரு அற்புதம் நடந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? உடனடியாகவே வந்து தேவன் செயல்படுகிறார், அவருடைய பிரசனம் இருக்கு என்று நாம் நம்பக்கூடாது. கிறிஸ்துவை நம்பி நாம் போக வேண்டும். இந்த மிரக்களையோ இந்த அற்புதங்களையோ அடையாளங்களையோ நம்பி நாம் போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.